தமிழகத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் ஒரே நாளில் வெளியாகும் நிலையில் சர்வ பிரச்சினை ஏற்படாமல் தடுக்குமாறு ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வரும் 20ஆம் தேதியன்று காலை 9:30 மணிக்கு 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளையும் 12 மணிக்கு 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளையும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெளியிடுகிறார். 19 லட்சம் மாணவர்களின் தேர்வு முடிவுகள் இணையதளங்களில் வெளியிடும் போது எந்தவித சர்வர் பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்க உரிய நடவடிக்கைகளை முன்கூட்டியே எடுக்க வேண்டும் என ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.